என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருவண்ணாமலை ஷியாம் எஃப்எம் அன்பு நேயர் அனைவர்களுக்கும் என் மகிழ்வான வணக்கங்கள். நான் பவளசங்கரி. ஆலயம் தொழுவோம் என்ற தொடர் நிகழ்வின் மூன்றாவது ஆலயமாக இன்று வரலாற்று புகழ்பெற்ற திருவாலங்காடு கோவில் பற்றியும் இக்கோவிலின் தனி சிறப்புகள் குறித்தும் அறிய இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் அமைந்துள்ளது தேவாரம் திருப்புகழ் பாடல் பெற்ற அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில். காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்து வழிபட்ட தலம் இது. அம்மையே என்று இறைவன் அழைத்து சிறப்பித்த தலமும் இதுதான். நடனக் கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புபவர்களும் வணங்க வேண்டிய தலமான இது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்தவும் வழிபட வேண்டிய தலமும் ஆகும். திருவாலங்காடு என்ற பெயரில் திருவள்ளூர் அருகில் உள்ள காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற தலமான திருவாலங்காடு எனும் தலமும் திருவாவடுதுறை அருகில் உள்ள திருவாலங்காடு எனும் இரண்டு தலங்களும் இருக்கின்றன. திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் திருத்தாண்டவத்தை தரிசித்து கொண்டிருப்பதாக ஐதீகம். திருவள்ளூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவாலங்காடு ஆலயம். இந்த ஆலயத்தின் நடராசரின் பஞ்ச சபைகளில் ஒன்றான ரத்தன சபை இருக்கிறது. இந்த கோவில் தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தலம் சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து வடகிழக்காக 3 மைல் தொலைவில் இருக்கிறது, அதாவது 4 கிலோமீட்டர். இந்த சிவத்தலம் திருநாவுக்கரசர் பதிகம் 2 பதிகம், சம்பந்தர் பதிகம் 1, சுந்தரர் பதிகம் 1 என்று மூவராலும் பாடல் பெற்ற தலம். இங்குள்ள மூலவர் வடாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பவர். அம்பிகை வண்டார்குடலி அம்மன், நடராச பெருமான் நித்தமும் திருநடனம் புரியும் 5 பெரும் சபைகளான ரத்தின சபை, அதாவது திருவாலங்காடு, கனக சபை சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, தாமர சபை திருநெல்வேலி, சித்திர சபை திருக்குற்றாலம் ஆகியன. இறைவன் தன் ஆனந்த தாண்டவத்தின் மூலம் 5 தொழில்களை புரிகிறான் என்கின்றன சாத்திரங்கள். அந்த 5 தொழில்கள் என்ன என்று பார்த்தால், படைத்தல் அதாவது காளிகா தாண்டவம், காத்தல் கௌரி தாண்டவம், அழித்தல் சங்கார தாண்டவம், மறைத்தல் திரிபுர தாண்டவம், அருளல் ஊர்த்துவ தாண்டவம் ஆகிய 5 தொழில்களையும் 5 நடனத்தின் மூலம் நிகழ்த்துவதாக ஐதீகம். இங்கு நடராசர் தனது இடது காலை உயரத் தூக்கிய நடன கோலத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள நடன கோலம் ஊர்த்தவ தாண்டவம் ஆகும். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் பின்னால் தலப்புராணத்தில் பார்க்கலாம். காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் தான் இந்த திருவாலங்காடு என்று பார்த்தோம். இறைவனால் அம்மையே என அழைக்க பெற்று சிறப்பிக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜ பெருமானின் திருவடியின் கீழ் இருந்து ஈசனின் அருள் எனும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்திருக்கும் திருக்கோவில் இது மட்டும்தான். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது காளி பீடம். இத்தலத்தில் இறைவனின் காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கிறார் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. உடலை விட்டு உயிர் பிரிந்தால் முக்தி என்பது கிடையாது, மீண்டும் நிச்சயம் மறுபிறவி உண்டு. எப்படி பிறந்தவர் அனைவரும் மீண்டும் இறக்க வேண்டுமோ அப்படியே இறந்தவர் அனைவரும் மீண்டும் பிறக்க வேண்டும். இதுதானே சாதாரண உலக நியதி. அதை மாற்றவே இந்த உடல் என்பது ஆயுதமாக கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடலோடு இறையுடன் சேர்த்தாலே மீண்டும் பிறவாத வீடு பேறு கிடைக்கும். எனவேதான் மரணமில்லா பெருவாழ்வு எனும் தத்துவம் மாணிக்க வாசகர் தொட்டு அண்மையில் வாழ்ந்த வள்ளல் பெருமான் வரை போற்றி பேசப்பட்டு வந்துள்ளது. வள்ளல் பெருமானும் உடலுடன் மறைந்தவர்தான். உடலோடு இறைவனை அடைவதுவே காயாரோகணம் என்று வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. பாசுபதம் எனும் லகுலீச மதம் அதிகமாக மக்களால் அறியப்பட்டிருக்கிறது. அதன் முக்கிய கோட்பாடு என்று பார்த்தால் உடலோடு முக்தி அடைதல், காயம் என்னும் உடலுடன் ஆரோகித்தல் எனும் வகையில் காயாவரோகணம் என்று
அப்போது அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. பெரிய புராணத்தில் 63 நாயன்மார் பெருமை பேசப்பட்டுள்ளது. அத்தனை 63 நாயன்மார்களுக்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை அவர்கள் அத்தனை பேரும் உடலுடன் இறைவனுடன் சேர்ந்ததுதான். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர், சம்பந்தர், சுந்தரர், பிறகு மாணிக்கவாசகர் அத்தனை பேரும் உடலுடனேயே இறைவனுடன் கலந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. திருவாலங்காடு கோவிலில் ஆருத்ரா தரிசன வழிபாடு எப்போதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அப்போது மக்கள் திரளாக கூடியிருந்து ஈசனை, நடராச பெருமானை தரிசிப்பது வழக்கமாக வருகிறது. ரத்தன சபையில் உள்ள நடராசர் ரத்தன சபாபதி என்று அழைக்கப்படுகிறார். இந்த அரங்கத்தில் ஸ்படிகலிங்கமும் திருமுறை பேழையும் காண கிடைக்கின்றன. ஆலயத்தை சுற்றி சுந்தரர் தேவார பதிகம் சுவரை அலங்கரித்து கொண்டிருக்க காணலாம். வலம் வரும்போது அப்பதிகத்தை பாடிக்கொண்டே வலம் வரவும் கொடுப்பனமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தின் விமானம் செப்புத்தகடு வேயப்பட்டு 5 கலசங்களுடன் சிறப்புடன் அமைந்திருக்கிறது. முன்காலத்தில் ஆலமரக்காடாக இருந்த இந்த தலத்தில்தான் இறைவன் சுயம்புவாக தோன்றி திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் இத்தல இறைவன் வடாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். 2வது சுற்று பிரகாரம் வலது புறத்தில் இறைவி வண்டார்குழல் அம்மையின் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. நேர் எதிரில் இறைவன் கருவறைக்கு செல்லும் நுழைவு வாயில் அமைந்திருக்கிறது. இந்த நுழைவு வாயிலின் மேற்புறம் சிவபெருமானின் 5 சபைகளும் அடுத்து அழகிய சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றன. இந்த 5 சபைகளும் சுதை சிற்பங்களாக அழகாக காட்சி தருகின்றன. பிரகாரத்தில் வளமாக வரும்போது ஆருத்ரா அபிஷேக மண்டபம் ரத்தன சபை வாயில் உள்ளது. சபைக்கு எதிரில் நிலை கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதி உள்ளது. அம்பிகை நின்ற திருக்கோலத்தில் அருட்காட்சி தருவதோடு அம்பிகையின் கருவறை அமைதியின் வடிவமாக நிற்பதையும் காண முடிகிறது. சன்னதியில் உள்ள சிற்ப கலையழகு வாய்ந்த கல் தூண்களில் அழகை காண 1000 கண்கள் வேண்டும். ரத்தன சபையில் நடராச பெருமானின் ஊர்த்துவ தாண்டவ உற்சவ திருமேனியை தரிசிக்க முடியும். இந்த தலம் தலைக்கு உரிய தலமாக கூறப்படுவதன் காரணம் என்ன என்று பார்த்தோமானால், இந்த தல இறைவியின் பெயர் வண்டார்குழலி அல்லவா? அதாவது வண்டுகள் மொய்க்கும் வகையில் வாசமுள்ள கூந்தலை உடைய அன்னை. ஆகவே இத்தலம் தலைக்குரிய திருமுடி தலமாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய குளமாகிய முக்தி தீர்த்த கரையில் நடனமாடி தோற்ற காளியின் உருவம் அமைந்துள்ளது. இதற்கெல்லாம் நாம் பின்னாடி தலபுராணத்தில் அதை விவரமாக பார்க்க இருக்கிறோம். இங்குள்ள 100 கால் மண்டபத்தில் ஆலயத்தின் சார்பில் சித்த வைத்திய சாலை இருக்கிறது. கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் சந்தன மரங்கள் காட்சியளிக்கின்றன. 3 நிலைகளை உடைய உள்கோபுரத்தில் ஊர்த்தவ தாண்டவம், பிரம்மா, நந்தி மத்தளம் வாசித்தல், காரைக்கால் அம்மையார் பாடுதல், ரிஷபாரூடர், கஜசம்மாரமூர்த்தி, காரைக்கால் அம்மையார் வரலாறு முதலியவை சுதையில் சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை அழகான சிற்பங்களை காண முடிகிறது. இந்த ஊர் ஆலமரங்கள் நிறைந்த பகுதி என்பதால் ஆலங்காடு என்ற பெயர் பெற்றது. இதற்கு வந்து காரணமே இந்த ஊர், அந்த ஊருக்கு பெயர் அமைந்த காரணமே அந்த ஆலமரங்கள் தான். அப்போது அந்த ஊரில் வந்து அத்தனை ஆலமரங்கள் அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. பழையனூர் எனவும் கூட இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. இங்கே சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் ரத்தன சபை அமைய பெற்றிருக்கிறது என்று பார்த்தோம். திருவாலங்காட்டை பற்றி பாட மறந்ததை இறைவன் நினைவூட்டியதால் ஞான சம்பந்த பெருமான் இறைவனை உணர்த்தி பதிகம் பாடினார். அதாவது காலைக்கார அம்மையார் தலையால் நடந்து வந்த இந்த தலத்தை தமது காலால் மிதிக்கிய அஞ்சிய சம்பந்த பெருமான் ஊருக்கு வெளியில் ஓரிடத்தில் இறங்கி அன்று இரவு துயில் கொள்கிறார். அப்போது அவர் கனவில் வந்த ஆலங்காட்டப்பன் நம்மை அயர்த்தனையோ பாடுதற்கு என்று நினைவூட்ட அடுத்த நாள் தலத்துக்குள் சென்று கோயிலில் இறைவனை பதிகம் பாடி வணங்கினாராம். தொண்டை மண்டல சதகத்தில் ஆலங்காட்டு நீலியின் நிமித்தம் ஒரு வணிகனுக்கு வாக்களித்தபடி ஏரியில் 70 வேளாளர்கள் நீரில் மூழ்கி உயிர் நீத்ததை தீப்பாய்ந்தார்கள் என்று கூறப்படுகிறது.
அதாவது பழையனூருக்கு செல்லும் வழியில் திருவாலங்காட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பழையனூர் வேளாளர்கள் 70 பேர் தீப்பாய்ந்து செட்டிப்பிள்ளைக்கு தந்த வாக்குறுதியை காத்த தீப்பாய்ந்த மண்டபம் இருக்கிறது. இங்குள்ள தொட்டியின் உட்புறத்தில் யாகம் வளர்த்து இறங்குவது போல் இவர்கள் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு எதிரில் சாட்சி பூதேஸ்வரர் சந்நிதியும் தீப்பாய்ந்த இடமும் இருக்கிறது. தீப்பாய்ந்த வேளாளர்களின் மரபில் பழையனூரில் தற்போது உள்ளவர்கள் நாள்தோறும் திருவாலங்காடு வந்து இறைவனை தரிசித்து செல்லும் மரபை நெடுங்காலமாக கடைபிடித்து வருகிறார்களாம். இந்த மரபை பிற்காலத்தோறும் அறியும் வகையில் கூழாண்டார் கோத்திரம் சதாசேர்வை என்று கல்லில் பொறித்து அக்கல்லை கோயிலின் முன் வாயிலில் உயர்ந்த படியை தாண்டியவுடன் முதற்படியாக வைத்திருக்கிறார்கள். இம்மரபினரின் கோத்திரமே கூழாண்டார் கோத்திரம். அதாவது தாங்கள் கூழ் உணவை உண்டு விளைந்த நெல்லை இறைவனுக்கு சமர்ப்பித்தவர்கள் என்பது பொருளாம். பங்குனி உத்திரத்தன்றும் மார்கழி திருவாதிரை அன்றும் ஊர்த்துவ தாண்டவமூர்த்தி ஆண்டுக்கு இருமுறை திருவீதி உலா எழுந்தருளி பழையனூர் சென்று வருகிறார். கல்வெட்டில் நடராச பெருமானின் பெயர் அரங்கில் அண்டமுர நிமிர்ந்தருளிய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு சிவன் கோவில் கொள்வதற்கு முன்பே காளி அன்னையே முன்வந்து அமர்ந்திருக்கிறாள். பத்திரகாளி மாக்காளி அன்னை சண்ட முண்டர்களையும் சும்ப நிசும்பர்களையும் அழித்து இரத்த பீஜன் உதிரத்தை பருகியும் உக்கிரம் தீராமல் ஆலமரங்கள் நிறைந்த இந்த காட்டிலே உலவி கொண்டிருந்தாளாம். அவளின் கோபத்தின் தீ கங்குகள் அனைவரையும் அச்சுறுத்தியிருக்கிறது. இதனை கண்டு தேவர்கள் சிவனிடம் முறையிட்டிருக்கின்றனர். காளியின் ஆவேசம் குறைய சிவபெருமான் காளி முன் தோன்றியிருக்கிறார். நடனத்தில் சிறந்தவளான காளி சிவனை நடன போட்டிக்கு அழைத்தாளாம். போட்டியில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவரை இந்த காட்டை ஆளலாம் என கூறினாளாம் காளி அன்னை. இருவருக்கும் நடன போட்டி நடக்க பிரம்மனும் விஷ்ணுவும் பூத கணங்களும் வாத்தியம் வாசித்தனர். சிவனை விட சிறப்பாக காளி நடனம் புரிந்தாள். காளியை அடக்க விஷ்ணு வண்டாக மாறி சிவனின் காதணி இருக்கிறதல்லவா, அதை கழட்டி விடுகிறார். அதனை தன் காலால் எடுத்து காதில் மாட்டினாராம் ஈசன் பெருமான். இதுவே ஊர்த்துவ தாண்டவம். 8 கைகளுடன் சுமார் 4 அடி உயரமுள்ள இந்த திருவுருவத்தை காண நம் மெய் சிலிர்க்கிறது. உண்மையில் இந்த தலத்தில் மாந்தி வழிபட்ட லிங்கம் கூட இருக்கிறது. அங்கே சென்று அந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் மாந்தி தோஷம் நீங்குகிறதாம். சனி பகவானின் மைந்தரான மாந்தி வழிபட்ட மாந்தீஸ்வரர் பிரகாரத்தில் எழுந்தருளி மாந்தி சனிதோஷங்களை நீக்கி நல்லருள் புரிந்து வருகிறார். மூலவர் ஆலமரத்தின் கீழ் சுயம்புவாக எழுந்தருளியிருக்கிறார். முருகப்பெருமான், திருமகள், அம்பிகை, திருமூலர் நேரில் தரிசித்த தலம். கொடுமையான மாந்தி தோஷம் நீங்கி வாழ்வில் நன்மைகள் ஏற்பட திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சனிக்கிழமை தினத்தில் சென்று அங்கிருக்கும் பத்திரகாளி அம்மனை வணங்க வேண்டுமாம். அம்மனை வணங்கிய பிறகு அங்கு இருக்கும் மாந்தீஸ்வரரை வழிபடுவது எப்படிப்பட்ட மாந்தி தோஷங்களையும் நீக்கும் சிறந்த பரிகாரம் என்று மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். இந்த ஆலயத்தின் சுவையான ஒரு தல புராணம் என்று பார்த்தால் காளி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த அந்த நாட்டிய போட்டியின் அடிப்படையில் அமைந்ததுதான். சிவபெருமானின் தாண்டவ கோலத்தை காண விரும்ப தவமிருந்த சுனந்த முனிவருக்கு திருவாலங்காடு தலத்தின் பெருமையை எடுத்து கூறி அங்கு சென்று தவமியற்ற கூறினார் சிவபெருமான். அதன்படி சுனந்தர் திருவாலங்காடு வந்து கடும் தவமியற்றுகிறார். நெடுங்காலம் செல்லவே அவரை மூடியபடி சுற்றிலும் புல் வளர்ந்து உச்சியில் முஞ்சி புல்லும், அதாவது நாணல் என்று சொல்வார்கள், அந்த முஞ்சி புல் முளைத்து விடுகிறது. அதனால் அவருக்கு முஞ்சிகேசர் என்ற பெயரும் வந்தது. அதே நேரம் சிவனின் திருக்கரத்தில் ஆபரணமாக இலங்கிய கார்கோடகன் என்னும் பாம்பு ஈசனின் கையிலேயே நஞ்சை கக்கிவிட்டது. அந்த குற்றத்திற்காக அந்த பாம்பையும் திருவாலங்காடு சென்று தவமியற்ற கட்டளையிட்டார் ஈசன். இதனிடையே நிசும்பன் சும்பன் என்ற அரக்கர்கள் தங்களுக்குள் தேவர்களுக்கு அதிகம் துன்பம் விளைவிப்பவர் யார் என்று ஒரு போட்டி நடந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் விதத்தில் தேவர்களை பெரிதும் வதைத்து வந்தனர்.
அவர்கள் உடனே ஓடோடி போய் பராசக்தியை சரணடைந்தார்கள். தேவர்கள், உங்களை துன்புறுத்தும் அசுரர்களை ஒழிப்பேன், கவலை வேண்டாம் என்று அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து அசுரர்கள் வசிக்கும் மலை அடிவாரத்தில் தவயோகினியாக அமர்ந்தாள் அன்னை. அப்போது சண்டன், முண்டன் என்ற வேறு இரண்டு அரக்கர்கள் அம்பிகையின் தவக்கோலத்தையும் மீறி பிரகாசித்த அந்த அழகில் மயங்கி அந்த அம்பிகை தீய எண்ணத்துடன் அம்மையை அணுகினார்கள். அம்மையின் ஒரு சிறு துளி சினம் அவர் தம் தோளிலிருந்து ஒரு சக்தியும் அநேக படைகளும் தோன்றி அரக்கர்களை துவம்சம் செய்தன. சண்டனையும் முண்டனையும் கொன்றதால் உன்னை இன்று முதல் சாமுண்டி என்ற பெயரில் உலகோர் உன்னை வணங்குவார்கள் என்று தன் தோளிலிருந்து தோன்றிய சக்திக்கு அருள்பாலித்தாள் உமையம்மை. சண்டன் முண்டனுக்கு நேர்ந்த கதியைக் கண்டு வெகுண்டு தேவியுடன் நேருக்கு நேராய் போராட ஏராளமான அசுர சேனைகளுடன் நிசும்பனும் சும்பனும் வந்தார்கள். ஆனால் தேவியின் உடலிலிருந்து வெளிக்கிளம்பிய சப்த மாதர்களும் சிவ கணங்களும் அந்த அசுரர்களையும் அவர்களது சேனைகளையும் தவிடு பொடியாக்கினர். நிசும்ப சும்பர்களுக்கு குரோதி என்ற பெயரில் ஒரு தங்கை, அவளுக்கு இரத்தபீஜன் என்ற ஒரு மகா கொடூரமான குணம் கொண்ட ஒரு மகன். தன் மாமன்மார்களை கொன்றவர்களை பழி தீர்த்தே தீர்வேன் என்று பெரும் அசுர சேனையுடன் வந்தான் அவன். சப்த மாதர் படை அவனுடன் போரிட்டது. ஆனால் அவனை அவர்களால் வெல்ல முடியவில்லை. காரணம், அவன் பெற்றிருந்த அப்படி ஒரு விசித்திரமான வரம். அந்த வரம் தான் என்ன? அந்த வரத்தின்படி இரத்த பீஜன் உடலிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் பூமியில் சிந்தினாலும் அந்த இரத்தத்திலிருந்து 1000 அசுரர்கள் தோன்றி அவனுக்கு துணையாக போராடுவார்களாம். இரத்த பீஜனே, அதுக்காக தான் அவனுக்கு இரத்த பீஜன் என்ற பெயர் போல. வெட்ட வெட்ட அவன் உடலிலிருந்து இரத்தம் வழிந்து பூமியில் சொட்ட 1000 லட்சக்கணக்கில் அசுரர்கள் தோன்றி சப்தமாதர் படைகளை துவம்சம் செய்து வந்தனர். இந்த அதிசயத்தை தேவியிடம் ஓடி சென்று சப்தமாதர்கள் முறையிட அம்பிகை வெகுண்டு எழுந்திருக்கிறாள். உடனே தன் தோளிலிருந்து மகா உக்கிரம் பொருந்திய காளியை தோற்றுவித்து, நான் இப்போது இந்த இரத்த பீஜனை வெட்டி சாய்க்க போகிறேன் காளி. அப்போது அவன் உடலிலிருந்து வெளிப்படும் இரத்தம் துளி கூட பூமியில் சிந்தாமல் உன் கைகளால் ஏந்தி குடித்துவிடு என்று ஆணையிடுகிறார். அதன்படியே காளி தேவி செய்ய, காளி தன் எண்ணற்ற கரங்களால் அவன் இரத்தத்தை ஏந்தி பருக அவன் மாய்ந்து விடுகிறான். அத்தோடு தேவர்கள் துன்பமும் தொலைந்தது. காளிக்கு பல வரங்களை அளித்து அவளுக்கு சண்டி என்னும் பெயரிட்டாள் தேவி. காளிக்கு இப்போது உற்சாகம் எல்லை மீறி விட்டது. உமையிடம் பெற்ற வரங்களாலும் ஏராளமாய் அசுரன் இரத்தத்தை குடித்ததாலும் அவளுக்குள்ளும் அசுரத்தனம் மேலோங்க ஆரம்பித்து விட்டது. மோகினி, டாகினி என்று பல பூத பிள்ளைகள் புடைசூழ காடெல்லாம் சுற்றி இறுதியில் திருவாலங்காட்டுக்கு அருகில் வந்து தங்கி அனைவரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தாள் காளி. காளியின் இந்த துர்ச்செயல்கள் நாரதர் மூலம் திருமாலுக்கும் திருமால் மூலம் சிவனுக்கும் செல்ல, அவர் காளியின் செருக்கை அடக்க திருவாலங்காட்டுக்கு வந்தார். அவரது போர்க்கோலத்தை கண்டு அஞ்சிய காளி போரை தவிர்த்துவிட்டு சிவனை நடன போட்டிக்கு அழைத்தாள். தாம் நடனத்தில் மிகவும் சிறந்தவள் என்ற துணிவோடுதான் சிவபெருமானை போட்டிக்கு அழைத்தாள் காளி. போட்டியில் இருவரும் மாறி மாறி தத்தம் திறமையை காட்டிக் கொண்டிருந்தார்கள். சிவன் எப்படி நடனமாடினாலும் காளி அதற்கு சமமாக தன் திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் சிவபெருமான் தனது பிரசித்தி பெற்ற ஊர்த்துவ தாண்டவத்தை ஆடுகிறார். தன் காதில் இருந்த மணி குடைகளில் ஒன்றை கீழே வீழ்த்திப்பின் அதனை தன் இடக்கால் பெருவிரரால் எடுத்து காலை காது வரை உயர்த்தி காதில் பொருத்தி கொண்டார். இப்படி காலை அவ்வளவு தூரம் உயர்த்தி ஆட முடியாத தன் இயலாமையை எண்ணி நாணப்பட்டு தோல்வியை ஏற்றுக்கொள்கிறாள் காளி. என்ன இருந்தாலும், காளியாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே இல்லையா? அதனால் அந்த நாணம் இயற்கையாக அவளுக்கு ஏற்பட்டு தோல்வியை தானே தழுவி ஏற்றுக்கொள்கிறாள். அப்போது காளியிடம் இறைவன், என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. எனவே இந்த தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னையும் அடுத்து என்னையும் வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும். அதோடு அம்பிகையின் சக்தி பீடங்களில் இது காளி பீடமாக பிரகாசிக்கட்டும் என்று வரமளிக்கிறார்.
அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருளின் வடிவமாக கருணையின் ஊற்றாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கிறாள். காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதிகம் பெற்ற சிறப்புடையது இந்த கோவில். தாமரை மலர் விரித்தாற்போல் அமைந்து அதன் மேல் அமைந்துள்ள கமல தேவி கோயிலின் சிறப்பம்சம். ஊர்த்துவ தாண்டவத்தின் சிவபெருமானின் இந்த தாண்டவம் ஐம்பெரும் தாண்டவங்கள் சப்த தாண்டவம் போன்ற தாண்டவ வகைகளுள் அடங்குகிறது. இந்த தாண்டவம் ஆடியேனால் சிவபெருமான் ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி என்றும் ஊர்த்தவ தாண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். 63 நாயன்மார்களில் ஒருவரான புனிதவதியார் தேவார காலத்திற்கு முன்பே இசைத்தமிழால் சிவபெருமானை பாடியவர் என்பதால் இசைத்தமிழின் அன்னை என்று அறியப்படுகிறார். இவருடைய பதிக முறையை பின்பற்றியே தேவார திருப்பதிகங்கள் பாடப்பட்டன. 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில் காட்சி தருபவர். அது மட்டுமல்லாமல் இறைவன் மீது முதன் முதலாக பாடல் பாடிய முதல் பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் ஒருவர்தான். காரைக்கால் அம்மையாரை பற்றி அவருடைய வரலாறு பற்றி சிறிது அறிந்து கொள்வோம். பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட புனிதவதியார் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவர். வரலாற்றில் காரைவனம் என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் வணிகர்களின் தலைவராக இருந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் மகளாக பிறந்தார். இவரை காரைக்காலை அடுத்த நாகைப்பட்டினத்தில் உள்ள நீதிபதி ஒருவரின் மகனான பரமதத்தர் என்ற வணிகருக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது மாங்கனி வியாபாரி ஒருவர் தனது வீட்டு தோட்டத்தில் காய்த்த 2 மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதத்தரிடம் கொடுத்தார். அந்த கனிகளை பெற்ற பரமதத்தர் அதனை தன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். தொடர்ந்து அம்மையாரின் சிவபக்தியை சோதிக்கும் பொருட்டு அம்மையாரின் வீட்டிற்கு சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் உணவு வேடி வருகிறார். அவரை வரவேற்று தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் தந்து உபசரிக்கிறார். அதனை உண்டு அந்த சிவனடியார் அம்மையாரை வாழ்த்தி சென்றார். பின்னர் மதிய உணவிற்கு வந்த கணவர் தன் கணவருக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய புனிதவதியார் மீதமிருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைக்கிறார். மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தான் கொடுத்து அனுப்பிய மற்றொரு மாங்கனியையும் எனக்கு வைத்துவிடு, எனக்கு கொண்டு வா என்று பரமதத்தர் கேட்கிறார். கணவரை கேட்டவுடன் அம்மையார் செய்வதறியாது திகைத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் கொடுத்து அனுப்பிய சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூட அவருக்கு மனம் வரவில்லை. உடனே மற்றொரு அறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டி நிற்கிறார். அப்போது மேலிருந்து அம்மையார் கையில் ஒரு மாங்கனி வந்து தங்குகிறது. மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். முதலில் வைத்த மாங்கனியை விட இந்த கனி மிக அதிக சுவையுடன் இருக்கிறதே, இதுக்கு எப்படி வந்தது என்று சந்தேகமடைகிறார் பரமதத்தர். இது ஏது, இது நான் கொடுத்து அனுப்பிய பழம் போல் இல்லையே, இது அதை விட மிக மிக சுவையாக இருக்கிறதே என்று கேட்கிறார். அம்மையாரும் அவரிடம் மறைக்காமல் தன் கணவரிடம் நடந்ததை உண்மையை கூறுகிறார். ஆச்சரியமடைந்த கணவர் சிவபெருமானின் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைத்து தருவாயா என்று கேட்கிறார். அவருக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையில் கடவுள் இப்படி கூட கொடுப்பாரா என்று சந்தேகிக்கிறார். உடனே அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி மேலிருந்து அம்மையார் கையில் வந்து தங்கி பிறகு சட்டனம் மறைந்து விட்டது. இதை கண்டு வியந்த பரமதத்தர், நீ மனித பிறவியே இல்லை, தெய்வ பெண், உன்னுடன் நான் இனி வாழ்தல் சரியாக இருக்காது என்று கூறி அம்மையாரை விட்டு பிரிந்து வாணிபம் செய்யும் பொருட்டு பாண்டிய நாடு சென்று விடுகிறார். பின்னர் பரமதத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மனம் முடித்து அங்கேயே வாழ்ந்து விடுகிறார். சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரான புனிதவதியார் என்ற பெயரையே வைக்கிறார் பரமதத்தர். பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரிய வந்து விடுகிறது. அவர்கள் அம்மையாரை அழைத்து கொண்டு, அதாவது புனிதவதியாரை அழைத்து கொண்டு பாண்டி நாடு செல்கிறார்கள். எப்படியாவது அந்த பெண்ணை வாழ வைக்க வேண்டும் என்று அவர்கள் உறவினர்கள் எண்ணுகிறார்கள். அம்மையாரை கண்ட அந்த பரமதத்தர் புனிதவதியாரை பார்த்தவுடன் அவரை தெய்வமாக வணங்கி தனது 2வது மனைவி குழந்தையுடன் அவருடைய காலில் வந்து விடுகிறார். கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத புனிதவதியார் தனது அழகு திருமேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெறுகிறார்.
கணவனுக்கு தேவையற்ற இந்த சதையும் அழகும் தனக்கு வேண்டாம் என இறைவனிடம் கூறி துறவரத்திலேயே யாரும் துணியாத நிலையான பேய் வடிவினை வரமாக கேட்டு பெறுகிறார் புனிதவதியார். பேயுருவம் பெற்றவர் காரைக்கால் அம்மையார் ஆகிறார். அதன் பிறகு இறைவன் அருளால் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலையை பாடிய பிறகு சிவபெருமானின் தரிசனம் காண விரும்பி கைலைக்கு செல்கிறார். கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து செல்கிறார். தலையை கீழே வைத்து காலை மேலே தூக்கி நடந்து செல்கிறார். இதனை பார்த்த சிவபெருமான் அம்மையே பருக அமர்க என அழைத்து நீ வேண்டுவன கேள் என்று வரமும் அருளுகிறார். அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியில் கீழ் இருக்க என்று வேண்டுகிறார். அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வர பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருள் செய்கிறார். இப்படி காரைக்கால் அங்கு காரைக்கால் அருள் அம்மையாரின் ஈசன் திருநடத்தை காணும் பேற்றினை பெற அது முதற்கொண்டு ஆடவல்லானின் சிற்பத் திருமேனியின் திருவடி கீழ் பேயாரும் இடம்பெற வைப்பது சிற்ப மரபாகிவிடுகிறது. அங்கு சென்று அம்மையார் 11 பாடல்கள் கொண்ட திருப்பதிகம் பாடி இறைவனின் நிழலின் கீழ் வீற்றிருக்கலானார். முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இறைவனையே நினைத்து உள்ளம் உருகி வழிபட்ட காரைக்கால் அம்மையாரை நினைத்து வணங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் அத்தனையும் தொலையும் என்பார்கள். அன்னைக்கு மாங்கனியும் வளையலும் வைத்து வழிபட குழந்தை இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. அதை நடப்பதாகவும் கூறுகிறார்கள். காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் பெற்ற தலம் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் செல்லும் வழியில் சாலை ஓரத்தில் அமைந்திருக்கிறது. வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் இல்லங்குடி என்பவர் இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்து வருவதாக சொல்லியிருக்கிறார். திருச்செந்தூர் செல்பவர்கள் குலசை சென்று காரைக்கால் அம்மையாரையும் தரிசனம் செய்து வரம் பெறலாம். தவறாமல் சென்று தரிசனம் பெற்றுவிடுங்கள். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் என்று பார்த்தால் காரைக்கால் அம்மையார் பாடிய இந்த பதிக முறையே முதன் முதலாக பாடப்பெற்றது. அதனால் இவை மூத்த திருப்பதிகங்கள் என்றும் இறைவனை பதிக முறையில் பாடியமையால் திருப்பதிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருவாலங்காட்டில் இறைவன் ஆடியதை பாடியமையால் இவை அனைத்தும் சேர்த்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது காளி பீடம். தலைவலி மருந்தீடு காமாலை சோகை சுரம் என்று துவங்கும் பழனி திருப்புகள் பாடலில் மாக்காளி நாணமுளம் அவைதனில் நடித்தோனை என்ற அடிகளில் திருவாலங்காட்டில் சிவபெருமான் ஆடிய போட்டி நடனத்தின் காளியை தோற்கடித்த வரலாற்றை அருணகிரிநாதர் கூட அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறார். மார்கழி திருவாதிரை இங்கு மிகச் சிறப்பு. இது தவிர சிவனுக்குரிய அனைத்து விசேடங்களும் இங்கு கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்தரத்திற்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம், பங்குனி சுவாதி நட்சத்திரத்தன்று காரைக்கால் அம்மையார் ஐக்கிய விழா நடைபெறுகிறது. அன்றாடம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கிறது. காரைக்கால் அம்மையாருக்கு வழிகாட்டிய ஆலங்காட்டு பத்திரகாளி அம்மனை பற்றி ஒரு சிறு குறிப்புகள். அவளுடைய கருணை அளவிடக்கரியதல்லவா? ஒவ்வொரு ரூபமும் ஒவ்வொரு சிறப்பினை கொண்டிருக்கிறது. காளி என்றாலே நம் நினைவில் வருவது அச்சமூட்டும் ஒரு தோற்றம்தான். ஆனால் நாம் அஞ்ச தேவையில்லை என்னும் வகையில் அன்னை கருணை உள்ளம் கொண்டவளாக தீயவர்களையும் அரக்கர்களையும் மட்டுமே கொன்று குவிப்பவளாக இருக்கிறாள். தம் குழந்தைகளை தாயாயிருந்து காக்கிறாள். நற்கதிக்கு வழி தெரியாது தடுமாறி நிற்கும் மாந்தர்களுக்கு நல்ல வழிகாட்டுபவள் அன்னை. காரைக்கால் அம்மையாருக்கு சிவத்தை அடைய வழிகாட்டியவளும் இக்காளி அன்னை தான். இன்றும் தடுமாறும் மனதிற்கு நற்கதி அடைய வழிகாட்டுபவள் திருவாலங்காட்டு பத்ரகாளி எனும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு உரியவள் அன்னை. காளியால் காலை தூக்க இயலாமல் வெட்கினாள், சிவனும் வெற்றி பெற்றார்.
காளியால் கால் தூக்க இயலாது என எண்ண வேண்டாம். தெய்வமே ஆனாலும் அவள் ஒரு பெண், அதனால் அனைவரின் முன்பும் அப்படி ஆட அவளுக்கு நாணம் ஏற்பட்டது. ஆனால் சிவன் வெற்றி பெற்றார். இருவருமே சமமானவர்கள்தான். காளிக்கு இணை சிவன், சிவனுக்கு இணை காளி என்பதற்காகவே இன்றும் திருவாலங்காட்டில் காவல் தெய்வமான காளியை தரிசித்து பின் சிவனை தரிசிக்கும் வழக்கம் இருக்கிறது. ஊர் எல்லையிலே தனி கோவில் கொண்டு காவல் புரிகிறாள் ஆலங்காட்டு பத்திரக்காளி. அதாவது கையிலை மலையை தலையால் நடந்து சென்று சிவனை தரிசித்து சிவனின் ஆனந்த தாண்டவம் காண வரம் கேட்ட காரைக்கால் அம்மையாருக்கு திருவாலங்காட்டில் வந்து தனது தாண்டவத்தை காணுமாறு ஈசன் வரம் அருள்கிறார். சிவனை மட்டுமே சதா சர்வகாலமும் எண்ணிய அம்மையாருக்கு சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லை என்ற தத்துவத்தை உணர்த்தினால் ஆலங்காட்டு எல்லையில் கோவில் கொண்டுள்ள காளிதேவி. பின் வழி தெரியாமல் இருந்த அம்மையாருக்கு திருவாலங்காட்டுக்கு வழி சொல்லியதும் இந்த காளிதான். எனவேதான் இவளுக்கு வழிகாட்டிய காளி என்கிற திருநாமம் உண்டு. வாழ்வில் நல்ல வழி அறியாமல் தடுமாறும் பக்தர்களுக்கு கூட நல்ல வழிகாட்டி வீடு பேரை பெற செய்யும் ஞானத்தை வழங்குகிறாள் பத்திரகாளி அம்மன். 51 சக்தி பீடங்களில் காளி பீடம், காளியுடன் சிவனாடிய தாண்டவம், காரைக்கால் அம்மையாருக்கு வழிகாட்டிய திருவாலங்காடு பத்திரகாளி, கருவறையில் அம்பிகை 8 திருக்கரங்களுடன் நடன கோலத்தில் காட்சி தருகிறாள். சிறிய கோவில்தான் என்றாலும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளுடன் அழகுற்று அமைந்திருக்கிறது இந்த தலம். பரமனுக்கே சக்தி தரும் பராசக்தியாக வீற்றிருக்கிறாள் காளி. வாழ்வில் ஏற்படும் துன்பம் துயரம் அனைத்தையும் அழித்து நல்ல கதி அடைய சிறந்த வழியை காட்டும் தயாபரியாக அன்னை ஆலங்காட்டு காளி விளங்குகின்றாள். திருவாலங்காட்டு ரத்தன சபை காண செல்பவர்கள் தவறாமல் அன்னை திருவாலங்காட்டு பத்திரகாளியை தரிசிக்க தவறிவிடக்கூடாது என்றும் கூட பெரிய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். சிவத்தை அடைய வழிகாட்டும் சக்தி அனைவரும் சென்று தரிசித்து எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ்ந்து கடை நிலையில் வீடு பேறு பெற்று சிவபதம் அடைவோம் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். அடுத்து ஒரு இன்னொரு சிறப்பான ஒரு வரலாற்று புகழ்மிக்க தலத்துடன் சந்திக்கிறேன். ஷியாம் எஃப்எம் காணொலிகளுக்கு கட்டாயம் தங்கள் பின்னூட்டங்களை அழித்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ.